பிரியமானவர்களே, இன்றைய காலை தியானத்திற்காக தானியேல் 7:25 தங்க வாக்கியமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். தானியேல் 7 பின்னணி விவரங்களை நாம் கவனிக்கும் பொழுது வேத புத்தகத்தின் சத்திய வசனங்களுக்கு மாறாக செயல்படுவதற்கென்று ஒரு திருச்சபை வந்தது என்றும், அந்த வேத சத்திய வசனங்களுக்கு மாறாக இவைகள் போதிக்கப்படுகின்றன என்பதை எடுத்து சொல்லுகிறவர்கள் வேத புரட்டர்கள் என்றும் அவர்கள் தீர்த்து கட்டுவதற்கான சூழ்நிலைகள் ஏற்பட்டது. இது அப்பொழுது மட்டுமல்ல, தொன்று தொட்டு இது ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செயல்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு பிரியமாக நடத்தி வருவதை சத்ருவாகிய பிசாசு விரும்பாத காரணத்தினாலே அவர்களுக்கு விரோதமாக ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல்களில் ஈடுபட்டு சாத்தானுக்கு தொண்டாற்றக்கூடிய மக்கள் கடவுளுக்காக செயலாற்றுகிறார்கள் என்றும், உண்மையாக ஆண்டவரை தொழுது கொண்டு சேவித்து அவரை பின்பற்றின மக்களுக்கு பல்வேறு துன்பங்களையும் துயரங்களையும் கொண்டு வரக்கூடிய நிலைமையிலே அவர்களை ஆளாக்கினார்கள் என்றும் நாம் வரலாற்றிலே மிக தெளிவாக படிக்கிறோம். அதுபோல் இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் வந்தபோது கூட அவருடைய செயல்களையும் அவருடைய போதனைகளையும் அவருடைய வாழ்க்கையின் காரியங்களையும் குறித்து மக்களுக்கு அக்காலத்தில் இருந்த ஒரு சபை, அக்காலத்தில் இருந்த தேவனுடைய பிள்ளைகள் என்று பாராட்டினவர்கள் சொன்னார்கள், இவன் பிசாசின் தலைவனாக இருக்கிறான். பிசாசினுடைய உபயோகத்தின் மூலமாக, அவனுடைய ஞானத்தின் மூலமாக இவர் தன்னுடைய போதனைகளை கொடுக்கிறார் என்று அவர்கள் இவரை ஒரு மார்க்க விரோதி என்று தீர்த்து கட்டி கொலை தீர்ப்பு வழங்கி கல்வாரி சிலுவையிலே அவரை மரணத்துக்கு ஒப்புவித்தார்கள் என்று படிக்கிறோம். அதுபோலவே சவுல் ஆண்டவருடைய பிள்ளைகளை துன்புறுத்துவதில் ஈடுபட்டு வருகிற நேரத்தில் அவர் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று எண்ணின காலம் உண்டு. உண்மையாகவே ஆண்டவரை பின்பற்றினவர்கள் ஆண்டவருக்கு விரோதமானவர்கள் என்றும், அவர்களை துன்புறுத்துகிறவர்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார்கள் என்றும் எண்ணக்கூடிய சூழ்நிலை தான் அன்றும் இருந்தது, அது இன்றும் இருக்கிறது. அதுபோலவே தானியேல் 7 சூழ்நிலையில் ஆண்டவருடைய சத்தியத்துக்கு சாட்சிகளாக இருந்தவர்களுக்கு விரோதமாக இந்த ஒரு மார்க்கம், இந்த ஒரு அரசு எழும்பி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மகா பெரிய உபத்திரவங்களை கொண்டு வந்தது குறித்து சரித்திர வரலாறு கூடுகிறது. 1260 இருண்ட காலம் என்று சொல்லக்கூடிய வகையிலே இந்த துன்பமானது நீடித்து நிலைத்திருந்தது குறித்து நாம் படிக்கிறோம். உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானுடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்றி நினைப்பான். அவன் கையில் அவர்கள் இந்த 1260 ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் என்று சத்திய வேதத்தில் முன்னறிவிக்க அறிவித்தபடியே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மகா பெரிய உபத்திரவம் இந்த உலகத்திலே வந்தது. அதிலிருந்து ஆண்டவர் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்து அவர்களை விடுதலை செய்து அதன் மூலமாக இந்த விலையேறப்பட்ட சத்திய வசனங்களை மீண்டும் எல்லாருக்கும் சுயாதீனமாக அறிவிக்கவும், சுயாதீனமாக மக்கள் ஆண்டவருடைய வசனத்தில் அவர்கள் என்ன காரியத்தை வாசிக்கிறார்களோ தியானிக்கிறார்களோ நம்புகிறார்களோ அதன்படியே தங்களுடைய மனச்சாட்சிக்கு பங்கம் விளைவிக்காதபடிக்கு அவர்கள் ஆண்டவரை தொழுது கொள்ளலாம் என்கிற அளவுக்கு அவர்களுக்கு மார்க்க சுதந்திரம் கொடுக்கப்பட்டு, இன்றைக்கு அந்த மார்க்க சுதந்திரத்தின் அடிப்படையில் அநேக ஏராளமான மார்க்கங்கள் சபைகள் இந்த உலகத்தில் உண்டாயிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இவர்களின் மத்தியிலே வாழ்க்கை நடத்துகிற நீங்களும் நானும் இப்பொழுது எந்த இடத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, எந்த சபையில் இருந்தாலும் பரவாயில்லை, என்ன ஒரு விசுவாசம் எனக்கு இருந்தாலும் பரவாயில்லை,
ஆண்டவர் என்னை எப்படியும் அவர் ஏற்றுக்கொள்வார் என்கிற ஒரு சாதாரணமான நிலைமையில், குளிர்ந்த ஒரு நிலைமையில், ஏனோதானா என்கிற ஒரு நிலைமையில் நம்மை விட்டுவிடாதபடிக்கு, இந்த கடைசி காலத்திலும் கூட ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நாம் செயல்படுத்துவதற்கோ ஆண்டவருடைய சத்தியத்துக்கு விரோதமாக நாம் வாழ்க்கை நடத்துவதற்கோ தீர்மானியாதபடிக்கு, நான் உயிருள்ள அளவும் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வதற்கென்றும் அவருடைய சத்தியத்துக்கு அடிபணிந்து வாழ்வேன் என்றும் நாம் தீர்மானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் எதிர்நோக்குகிறார். அவர்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதை அவர் அதிகமாக விரும்புகிறார். நீங்களும் நானும் கூட ஆண்டவருடைய பரிசுத்தவான்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஆண்டவருடைய பரிசுத்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற சத்திய வெளிச்சத்தின்படி நாம் நடக்கவும், அதை மற்றவர்களுக்கு அறிவிக்கவும், இன்னும் அநேகரை அந்த வழிகளிலே கொண்டு வரவும், ஆண்டவருக்கு சாட்சிகளாகவும் தெய்வத்தில் இருக்கத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக. ஆமென்.